Hello friends, welcome to Ulundurpet Samayal. இன்னைக்கு Ulundurpet Samayal என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு vlog தான் friends. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு vlog. யாருமே வேணாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் இது. பாருங்க. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே எச்சு ஊறுதுன்னு நினைக்கிறேன். கீழே குட்டி பேபி வரல. அப்படியே கீழே இருந்தே பெரிக்கலாம். அந்த அளவுக்கு மாங்காய் மரம். இன்னைக்கு நான் தற்செயலாக ஊருக்கு போனேன். அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே பார்த்தோம்னா நல்ல ஒரு மாங்காய் மரம் சூப்பராக அப்படியே கொலகொலையாக மாங்காய் தொங்குது. எனக்கு பார்க்கக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம போகிறோம். இது அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்க அண்ணாந்து பார்த்தோம்னா நிறைய மாங்காய் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே வரல நிறைய தொங்குது. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் தரையே வரல தொங்குது மாங்காய். அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா குட்டி சைஸு, நல்லா பெரிய சைஸு, நல்லா சூப்பராக இருக்குது மாங்காய். பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாங்காய் மரத்தை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாங்காய் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுங்களா? பாருங்கள். ஓகே தெரியும், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினா வா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா கொல கொலையாக ஒரு மாங்காய் சப்போட்டா சூப்பராக இருக்குது. மாங்காய் மரத்து பக்கத்துலேயே சப்போட்டா மரம். சப்போட்டா யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, இதோடைய சீசன் இல்லையா இப்போது, அதனால் நிறைய சப்போட்டா இருக்குது. ஒரு குட்டி மரம் தான். அந்த குட்டி மரத்தில் நிறைய பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் நிறைய அப்படியே குட்டி 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 குட்டியாக இருக்குது. பழமாக இருக்குது, சின்ன சின்ன பூவாக இருக்குது. காய் இப்போ தான் வைக்கிது பாருங்கள். இதோ தெரியுது பாருங்கள், சன்லைட் வேறு கண்ணிலே அடிக்குது. அதனால் சரியாக கிளாரிட்டி வரல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே சூப்பராக வருது பாருங்கள். வருங்க குட்டியாக தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் நல்லா கிட்ட வச்சு காமிக்கிற பாருங்கள். கீழே இருக்குது, இவங்க கீழே இருக்காங்க. சூப்பராக சப்போட்டா பழம் நல்லா பழுத்துடுச்சு. அது கொண்ட பூ இருக்குது. அது பக்கத்தில் ஃபுல்லாக பூ நிறைய வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய காய் விடும் பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதான் வந்து சப்போட்டாவோடைய பூ சரிங்களா. பாருங்கள் அதுலேருந்து காய் வச்சு அப்புறம் தான் பழம் வைக்க பாருங்கள். ஒரே இதில் ரெண்டு சப்போட்டா இருக்குது பாருங்கள். நல்லா உங்களுக்கு பார்க்கக்குள்ளே சூப்பராக இருக்கும். சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததே வந்தோம். சரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படி சூப்பராக. பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் ஒசக்க தான் நிறைய இருக்குது. கிட்டக்கு இல்லை, அதனால் என்னால் முடிஞ்ச வரல கிட்டக்கு வரல எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நிறைய பூ தான் இருக்குது அந்த பெரிய மரத்தில். அந்த சின்ன மரத்தில் நிறைய பழம் இருந்துச்சு பாருங்கள். இதில் இப்போ தான் பூ நிறைய வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், குட்டி குட்டி பூ வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் பூ. அதுலேருந்து தான் நிறைய காய் விடும் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக தெரியுதுங்களா? ஓகே அதே அப்படி யூடர்ன் போட்டு திரும்பினா இன்னும் ஒரு பெரிய மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாங்காயை விட பெரிய பெரிய மாங்காவாக இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம் இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் நிறைய பிஞ்சு விட்ருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அவங்கள கேட்டேன் நான், இந்த கொய்யா மரம் ரொம்ப பெருசு பெருசாக ஒன்று ஒன்று கால் கிலோவுக்கு மேலே பெருசு பெருசாக வரும்னு சொன்னாங்க. பாருங்கள் அந்த மாங்காய் மரத்தில் நல்லா இன்னும் நல்லா பெரிய சைஸில் வருமா. அந்த மரத்தில் வந்து குட்டியாக இருக்குமா, இது நல்லா பெரிய சைஸாக வரும்னு சொன்னாங்க. அதே சமயம் இந்த மாங்காய் வந்து நல்லா புளிப்பு இருக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். பழுத்தா நல்லா வெரி டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பழுக்கக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ அதை அறுவடை பண்ணக்குள்ளே ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி போடணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வந்த உடனே இயற்கையாக சூப்பராக வீட்டை சுற்றி மரங்கள், கொய்யா மரம், சப்போட்டா மரம், மாங்காய் மரம், அது பக்கத்துலேயே ஒரு பெலா மரம் இருந்துச்சு. நான் அது கிட்டக்க போகலை. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம உளுந்தூர்பேட்டை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.